மாதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய துவக்கம் என்று சொல்லி இந்த வாரத்துல நாம் ஆண்டவரை குறித்து தியானிக்க போகிற ஒரு காரியம், ஒருவர் கிறிஸ்தவர்கள் இருப்பான் என்றால் எடுத்தவர்கள் வாசிங்க ரெண்டு கொரிந்தியர் 5:17-20 வரைக்கும் தியானிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய். அன்பு தேவனுடைய சனமே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான, ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறதான ஒரு வார்த்தை. இப்படி இருக்க, நீ எப்படி இருந்தாலும் சரி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பான் என்றால், ஒருவன் என்று சொல்லுகிறதான நேரத்திலே அந்த ஒருவனுக்குள்ள ஒருவன் இருக்கிறாள், அவனது எலும்பு இருக்கிறது. அப்போ என் ஆண்டவர் ஒருவன் என்று சொல்லி பேசுகிறதான நேரத்திலே அங்கே அவனுக்குள்ளாக இருக்கிறதான விலா எலும்பும் அடங்கி இருக்கிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவர் யாருக்குள் இருப்பான் என்றால், கிறிஸ்துவுக்குள் இருப்பான் என்றால், கிறிஸ்து யார் தெரியுமா? அவர் சபைக்கு தலை, அன்பு தேவனுடைய சனமே. அப்போ ஒருவர் சபைக்குள்ளாக இருப்பான் என்றால், மனவாட்டியாகிய சபையாய் அவன் மாறுவான் என்றால், அங்கே வேதம் சொல்லுகிறது அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், அவனுக்கு புதிய துவக்கங்கள் கிடைக்கிறது, அவனுடைய வாழ்க்கையிலே புதிய புதிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது, அவனுடைய வாழ்க்கையிலே கசப்பான அனுபவங்கள் மாறுகிறது, அவனுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் நீங்குகிறது, அவனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அது புயலை போல் வந்தாலும் ஒன்றும் இல்லாமல் என் ஆண்டவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அங்கே வேதம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது, அவன் சபைக்குள்ளாக, ஆண்டவருக்குள்ளாக, வேதத்திற்குள்ளாக, ஜபத்திற்குள்ளாக அவன் தரித்திருக்கிறதான நேரத்துல அவன் புதியதாய் மாறுகிறது மாத்திரமல்ல, பழையவைகள் ஒளிந்து போயின, பழைய ஆதாமின் செய்கைகள் அவனுக்குள்ளாய் ஒளிந்து போகிறதாய் இருக்கிறது. கோபங்கள் மாறுகிறது, தர்க்கங்கள் மாறுகிறது, பொறாமைகள் மாறுகிறது, மற்றவர்களுக்காய் வாழ வேண்டும் என்கிறதான எண்ணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். என் ஆண்டவர், அவர் இந்த உலகத்தில் இருந்ததான நேரத்திலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிவார் என்றால், அவர் அடிச்சுவடுகளின் படியாய் அவரை சுமந்து கொண்டிருக்கிற நான், என் ஆண்டவருக்குள்ளாக வாழுகிறதான நான் நன்மை செய்கிறவனாய்த்தான் இருப்பேனே தவிர நான் தீமை செய்கிறவனாய் இருக்க மாட்டேன். ஒருவன் தீமை செய்யாதிருப்பான் என்றால், அவனுக்கு ஒருவன் தீமை செய்வான் என்றால், வேதம் சொல்லுகிறது நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. அன்பு தேவனுடைய சனமே, உலகத்தின் காரியத்திற்கு என் ஆண்டவர் இத்தனை காரியங்களை சொல்லுவார் என்றால், என் ஆண்டவருக்காய் நன்மைகளை நீ செய்வாய் என்றால், உன் பழைய காரியங்களை ஆண்டவர் உன்னிடத்திலிருந்து மாற்றி போடுவார். பழைய எகிப்து அல்ல, புதிய கானானை ஆண்டவர் கொடுப்பார். என் அன்பு தேவனுடைய சனமே, என் ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கப்பா. என் ஆண்டவர் பழையவைகள் என்னாச்சா, ஒளிந்து போயின, ஒளிந்து போயினா என்ன தெரியுமா, அதனை தேடியும் பார்க்க மாட்டேன். ஆண்டவரே, இவ்வளவு நாள் எனக்கு கோபம் வரும், முன் கோபம், எதற்கெடுத்தாலும் நான் ஏன் கோபப்படுகிறேன் என்பது தெரியாது. என் குடும்பத்துல என் மனைவியை பார்த்தால் எனக்கு கோபம், என் பிள்ளைகளை பார்த்தால் எனக்கு கோபம், என் கீழே வேலை செய்பவர்களை பார்த்தால் அவர்கள் மேல் எனக்கு ஒரு கோபம். ஆனால் என்றைக்கு என் ஆண்டவரின் அடிச்சுவடுகள் எனக்குள் நான் வந்ததோ, என்றைக்கு ஆண்டவரின் அடிச்சுவடுகளுக்கு மேலாக என் பாதத்தை நான் வைத்தேனோ, அன்றைக்கு அவர் எப்படி நன்மை செய்தாரோ அதே போல் நானும் நன்மை செய்ய போகிறேன். என்றால் எனக்குள் கிறிஸ்துவே வாசமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 18 வாசிக்கிறார், இவையெல்லாம் அன்பு தேவனுடைய சுயமே, இந்த பழையவைகளை என்னிடத்தில் மாற்றி போடுகிறாரு. அது என்னால் முடியாது, என் சுயபலத்தினால முடியாது, நான் போராடி பார்த்தாலும் முடியாது. என்றைக்கு வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறவரை உன் கதவை திறந்து உள்ளே கூப்பிடுகிறாயோ, அவர் உனக்குள்ளாக வந்து உனக்கான காரியங்களை அவர் செய்கிற நேரத்திலே இவையெல்லாம் தேவனாலே உண்டாகி இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கிய. நீதிமொழிகள் அழகாக கேட்டோம், ஆண்டவரோடு ஒப்புரவாவோம். ஆண்டவரே, நாம் எப்படி ஆண்டவரே ஒப்புரவாகிறது? கிறிஸ்து இயேசுவை கொண்டு உன்னையும் என்னையும் அவர் தேவனிடத்தில் ஒப்புரவாக்கினார். வேதம் சொல்லுகிறது, ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். பிரிவினையின் ஊழியங்கள் அல்ல, பிரித்து வைக்கிற ஊழியங்கள் அல்ல, குடும்பத்திற்குள்ளாக பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஊழியங்கள் அல்ல. அன்பு தேவனுடைய சபையே,
ஒரு டாக்டர் கிட்ட போனோம்னா அங்க போயிட்டு என்னுடைய வேலை ஸ்தலத்தின் காரியங்களை நான் பேச முடியாது. அருமையான பிரதர கிட்ட சொல்லுவாங்க, நான் ரத்தம் எடுக்க போறேன்னா அங்க போய் நான் எதற்காக ரத்தம் எடுக்க வேண்டும் என்று தான் சொல்லணுமே தவிர, நான் எத்தனை பிக்ஸட் டெபாசிட் போக போக போட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு, எத்தனை கஸ்டமர் அங்க வராங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு காரியத்தை நான் அங்கே பேச முடியாது. அதே போலத்தான் தேவனுடைய சபைக்குள்ளாக வருகிறதான நேரத்துல என் ஆண்டவருக்குரிய காரியத்தை தான் நான் பலிபிடத்திலிருந்து பேச முடியும். அன்பு தேவனுடைய ஜனமே, ஒரு சபை என்பது ஒரு கணவனும் மனைவியும், ஒரு கணவனும் மனைவியும் தான் பிள்ளைகளை உருவாக்குகிறார்கள். அதே போலதான் ஒரு ஒளிய பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த குடும்பத்திற்கான ஆசீர்வாதங்கள், அந்த குடும்பத்திற்குள்ளாக தேவையான காரியங்களை தான் பிதாவானவர் சபைக்குள்ளாக பேசிக் கொண்டிருப்பார். இவர்கள் எனக்காய் பேசுகிறார்கள், எனக்காய் இவர்கள் குத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீ நினைப்பாய். எங்கள் அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அது உன்னிடத்திலே குத்துகிறது என்றால் ஆண்டவர் உன்னிடத்தில் இருக்கிற காரியங்களை களைந்து போட வேண்டும் என்று சொல்லி, பழைய காரியத்தை உன்னிலிருந்து நீக்க வேண்டும் என்று ஆவியானவர் உன்னோடு போராடி கொண்டிருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, முதலாவது காரியம் நான் ஆண்டவருக்குள்ளாய் இருக்க வேண்டும். நான் ஆண்டவருக்குள்ளாய் இருக்கிற நேரத்தில் இரண்டு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, பழையவைகளாகிய கடன், பழைய பலவீனங்கள், பழமையாகிய ஏமாற்றுகளின் காரியங்கள். யாக்கோபாய் இருந்த நான் இஸ்ரவேலாய் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். அடுத்தது நான் புதிதாக்கப்பட்டவனாக என் ஆண்டவரை தேடி வருகிறதான நேரத்தில் ஆண்டவர் என் குடும்பத்தை ஒப்புரவாக்குகிறார். என் குடும்பத்தை ஒப்புரவாக்குகிற நேரத்தில் என் பிள்ளைகள் என்னிடத்தில் ஒப்புரவாய் இருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய சனமே, ஒரு புறமொழி அழகாக சொல்லுகிறது, டிசிப்ளின் ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். அன்பு தேவனுடைய சனமே, உன் வீட்டில் இருந்துதான் அது துவங்குகிறதாக இருக்கிறது. அன்பு தேவனுடைய சனமே, உன் வீட்டிற்குள்ளாக இருந்து ஒப்புறவாகிற காரியங்கள் துவங்கும் என்றால், என் அன்பு தேவனுடைய சபையே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் என்றால் அவனுடைய சத்துருக்களின் அவனோடு சமாதானமாகும்படியே ஆண்டவர் செய்வார். இதுதான் ஒப்புறுதலின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் நன்றாக கவனிங்க. நான் உலகத்திற்குள் இருந்த நேரத்தில் ஆண்டவரை அடித்து போடவில்லை, நான் பாவத்தை செய்த நேரத்தில் ஆண்டவரை அடித்து போடவில்லை. ஆண்டவரின் அனாதி தீர்மானங்களில் இருந்தபடியினாலே என் பாவங்களை பாராதபடிக்கு அவர் சமுத்திரத்தில் எரிந்து போட்டார். ஆனால் இன்றைக்கு ஒரு சத்தம் என் காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிறது, நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ பாவி, நீ ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக முடியாது என்று. அன்பு தேவனுடைய சபையே, சாத்தான் உன்னை உள்ளத்தள்ள வேண்டும் என்று சொல்லி அவனின் காதுகளிலே அருமையாக சகோதரன் சொன்னார். சாமுவேல் வாசிக்கிறீங்க, புதிய இருதயத்தை கொடுப்பவர். கொஞ்ச நேரத்துல மாறிடுச்சு, அந்த இடைப்பட்ட நேரங்கள் தான். என் அன்பு தேவனுடைய சபையே, உன் சபையிலிருந்து முடிந்து நீ வீட்டிற்கு போகிற அந்த இடைப்பட்ட நேரத்திற்குள்ளாக பொல்லாங்கன் ஒரு இருதயத்திற்குள்ளாக அவன் பொல்லாங்கானை விதைத்துக் கொண்டிருக்கிறான். சில நேரங்களில் மனிதர்களின் மூலமாக, சில நேரங்களில் வார்த்தைகளின் மூலமாக, சில நேரங்களில் அந்நிய உபதேசங்கள் மூலமாக. அன்பு தேவனுடைய சபையே, என் ஆண்டவர் எப்படி வனாந்திரத்திலே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி சாத்தானை ஜெயித்தாரோ, வசனங்கள் உன்னிலிருந்து, காரியங்கள் உன்னிலிருந்து எடுபட்டு போகாதபடிக்கு வசனத்தின் மூலமாய் பொல்லாங்கனை ஜெயிக்கிறவனாய் மாற வேண்டும் என்றார். நீ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறியா? அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, முதலாவது ஆண்டவர் சபையை பரிசுத்தப்படுத்துகிறார். ஊழியக்காரனுக்கு ஒப்புரதல் ஆகுதல் ஊழியத்தை கொடுத்தவர் ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் கொடுத்தார். அன்பு தேவனுடைய சனமே, வெளியே பார்க்கிற நேரங்களில் நன்றாய் சொரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கணவர் மனைவிக்குள்ளாய் பார்க்கிற நேரத்தில் ஒரு பரிசல், ஒரு கோடு. அன்பு தேவனுடைய சனமே, அந்த கோடுகள் இன்றைக்கு உனக்குள்ளே வேண்டாம். ஒப்புரவாகு யாராக இருந்தாலும் சரி, ஏனென்றால் சபைக்குள்ளாய் அன்பு பரவுகிற நேரத்தில் தானே ஆண்டவரால் இறங்கி அசைபாட முடியும் என்பதை மறந்து போகாதே. அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, 20 வசனத்தை வாசிங்க. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து, அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நாங்க வேற யாரும் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறதை சொல்லுவது என் தலைமையில் விழுந்த கடமை.
ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் நாங்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக இருந்து
ஈவு அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அதே அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை வாசிங்க ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு நன்றாக கவனிங்க உன் சபை என்பது பரிசுத்தம் உள்ள இடம் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும் எப்படி உன் குடும்பத்திற்குள்ளாய் தாய் தகப்பன் என் அண்ணன் என் தங்கச்சி எனக்கு பிரியமானவர்கள் என்று ஒரு குடும்பம் எப்படி காக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ ஒரு சபையில என் பக்கத்துல இருக்கிற குடும்பம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இதுவும் பெரியப்பா இதுவும் சித்தப்பா அன்பு தேவனுடைய சரமே நாம் கடந்து போனாலும் இந்த அன்பின் சிநேகமானது பிள்ளைகளுக்குள்ள நிலை கொண்டதா இருக்கிறது எதிர்காலம் உலகத்தை ஜெயிக்கிறதா ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா இல்ல இல்ல அவங்களுக்கு அவர்களிடத்துல பணம் இருக்குது அவர்களிடத்துல வசதி இருக்கு நம்ம அவங்க கிட்ட பேச முடியாது அன்பு தேவனுடைய சனமே நடந்து வந்த பாதைகள் கடந்து வந்த பாதைகள் இழந்ததான இழப்புகள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி அவர்களிடத்துல போய் கற்றுக்கோ அன்பு தேவனுடைய சனமே ஆண்டவர் யாரிடத்துல போய் கற்றுக்கொள்ள சொல்லுகிறார் தெரியுமா சோம்பேறிய எறும்பின் இடத்துல போய் அதன் வழியை கத்துக்கோ எறும்பின் இடத்துல நீ கற்றுக்கொள்ளுவாய் என்றால் உன்னிலும் உயர்ந்திருக்கிறவர்கள் இடத்துல போய் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு அவர்களிடத்துல கேளுங்க அன்பு தேவனுடைய சனமே ஒருவனை மாத்திரம் என் ஆண்டவர் உயர்த்துகிற தேவன் அல்ல ஒரு குடும்பத்துல 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால் 10 பிள்ளைங்க தகப்பன தாயை எங்க வைப்பாங்க உயரத்துல வைப்பாங்க அன்பு தேவனுடைய சனமே நான் உயரே போக வேண்டும் என்றால் என்னில் என்ன குறை இருக்கிறது என்று ஆண்டவரிடத்துல ஒப்புரவாகிப்பார் கர்த்தர் உன்னையும் மேன்மையாய் நடத்துவான் விசுவாசிக்கிறியா மற்றவர்களை பார்த்து பொறாமப்படுறதை விடவும் அவர்கள் உயரமாக இருக்கிறார்கள் இருக்கட்டும் அன்பு தேவனுடைய சனமே நானும் என் ஆண்டவருக்காய் அநேக நெருக்கங்களை படுகிற நேரத்துல பாடுகளை படுகிற நேரத்துல அவமானங்களை படுகிறதான நேரத்துல நாளொன்று வருகிறதான நேரத்துல நோவாவின் பேழை எப்படி அரராத் மலை மேல் நின்றதோ என் அன்பு தேவனுடைய சனமே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் என் ஆண்டவர் அநேக உயரங்களுக்கு மேலாக உயர்த்துவார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து இது உங்களால் உண்டானது அல்ல இது உங்களால் உண்டானது அல்ல என் தேவனுடைய ஈவு ஏனென்றால் கிறிஸ்துவின் சபைக்குள்ளாய் இருக்கிறார் பழையவைகள் ஒளிஞ்சிடணும் அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன் இவங்க கிட்ட நான் பேச மாட்டேன் நீ ஆண்டவர் உனக்கு தலையாய் இருப்பார் என்றால் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் என் ஆண்டவருக்கு அவயமா இருக்கிறோம் அப்ப என்னுடைய ரோல் என்ன இருவரையும் இணைக்கிற கழுத்து நான் தான் ஒரு ஆட்டை பிடிக்க சிங்கம் வரும்போது முதல்ல எங்க பிடிக்கும் தெரியுமா கழுத்தை தான் பிடிக்கும் இந்த இடத்தில் தான் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார் அன்பு தேவனுடைய சனமே அவயங்களுக்குள்ளாய் போர் செய்கிறதான காரியங்கள் இருக்கக்கூடாது பழையவர்கள் ஒளிஞ்சு போயிடட்டும் என் சகோதரன் ஆசீர்வாதமாய் இருக்கிறான் என் சகோதரி ஆசீர்வாதமாய் இருக்கிறாள் அதே நேரத்தில் உயர்ந்தவன் இவர்கள் தாழ்வாய் இருக்கிறார்களே இவர்களுக்காய் நான் என்ன செய்ய வேண்டும் பிறப்பு நின்று ஆண்டவரிடத்தில் நான் கதற வேண்டுமே அன்பு தேவனுடைய சனமே இருவர் ஒருமனப்பட்டால் அங்க யார் இறங்கி வருவான் சொல்லுங்க என் ஆண்டவர் இறங்கி வருவார் அப்போ உன் சபைக்காய் நீ பாரப்படுகிறதான நேரத்துல உன்னை மாத்திரமல்ல யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் அன்பு தேவனுடைய சனமே சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் சுமைத்திருப்பார் கர்த்தர் உன்னை இன்னும் என் மேலாக அவர் உயர்த்த வைப்பார் அதே அதிகாரத்துல வாசிங்க 20ஆம் வசனத்தை வாசிங்க அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே அவர் எப்படி இருக்கிறாரா மூளைக்கல் இந்த மூளைக்கல்லோட அனுபவம் தெரியுமா தள்ளப்பட்ட கல் அதுதான் மூளைக்கல் இன்றைக்கு நீ தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிறாயா ஆண்டவர் மூளைக்கல்லாய் இருப்பது போல் கர்த்தர் உன்னையும் மூளைக்கல்லாய் வைத்து பயன்படுத்துவார் விசுவாசிக்கிறீங்களா அன்பு தேவனுடைய சனமே எங்கே நெருக்கத்தை பார்க்கிறாயோ எங்கே பிரச்சனைகளை பார்க்கிறாயோ எங்கே உபத்திரவங்களை பார்க்கிறாயோ எங்கே போராட்டங்களை பார்க்கிறாயோ அங்கே நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் என் குடும்பத்தை உயர்த்த போகிறார் விசுவாசிக்கிறியா அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க 21ஆம் வசனம் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது 22 அவர் மேல் நீங்களும் என் ஆண்டவர் மாளிகையாய் எழும்பிக் கொண்டிருக்கிறார் என் ஆண்டவர் எழும்புவார் என்றால் அவயங்களுக்குள்ளாய் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அவயங்களுக்குள்ளாய் போராட்டங்கள் இருக்கக்கூடாது இந்த போராட்டங்கள் இல்லாமல் இருக்கும் என்றால் அந்த மாளிகை எழும்புகிறதான நேரத்திலே அவர் மேல் நீங்களும்
ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி நன்றாக கவனிங்க. ஆண்டவருடைய பிளான்ல நம்ம கிடையாது, ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை ஆண்டவருக்குள்ளாய் நம்மை காத்து கொள்ளுகிற நேரத்துல அவர் உன்னை அவரோட ஆட் பண்ற. வேதம் சொல்லுகிறது அவரோட கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்பதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இப்பொழுது உன்னை கட்டி கொண்டிருக்கிறார், உன் குடும்பத்தை கட்டி கொண்டிருக்கிறார், உன் தேவைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், உனக்கான காரியங்களை அவர் பரலோகத்துல பிதாவின் இடத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறியா? அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, எபேசியர் 4:14, எபேசியர் 4:14 14 வசனத்தை வாசிங்க. நாம் நன்றாக கவனிங்க, இந்த நாம் என்று சொல்லுகிறதான நேரத்துல ஒரு கணவனும் மனைவியும், ஏன் நான் மறுபடி ஒரு கணவன் மனைவி என்று சொல்லி பேசுகிறேன் என்றால், ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால்தான் ஒரு சபை நன்றாக இருக்கும். சபை நன்றாக இருந்தால் தான் தேவ ஆவியானவர் உள்ளே வருவார். அன்பு தேவனுடைய சனமே, கணவனிடத்தில் மனைவி தோற்க வேண்டும், மனைவியினிடத்திலே கணவன் தோற்க வேண்டும், இதுதான் வெற்றியின் வாழ்க்கை. அன்பு தேவனுடைய சனமே, செல்வனாக நீ ஒரு நாள் இருந்தாய், செல்வி என்றுதான் உன் பெயர். அதாவது நான் வாலிபனாய் இருக்கிற நேரத்துல எனக்கு கொடுக்கப்பட்டதன் அடைமொழி என்னன்னா செல்வன், திருநிறை செல்வன், திருநிறை செல்வி. ஆனா என்றைக்கு இந்த செல்வன் திருவாய் மாறுகிறானோ திருவுக்கு பக்கத்திலே மதி வந்து நிற்கிறது. அன்பு தேவனுடைய சனமே, வாலிபத்தில் இருக்கிற நேரத்துல கட்டவிழ்க்கப்பட்ட கழுதைய போல இல்ல குதிரைய போல மனம் போன போக்கில போனோம். உலகம் சொன்னோம் இவனுக்கு ஒரு கால் கட்ட போடு, அப்ப இவன் சரியாக இருப்பான். அன்பு தேவனுடைய சனமே, திருவாய் இருந்த நீ திருமதி. அன்பு தேவனுடைய சனமே, உன் பக்கத்திலே திருவென்பது மரியாதை, திருவென்பது அரசன், திரு என்ற வார்த்தைக்கு பொருள் அரசன். என்னை ஆளுகிறவன் எனக்கு முன்பாய் இருக்கிறான், அவனுக்கு பிற்பாடு நான் அறிவாய் நான் நிற்க வேண்டும். இந்த ஆளுகிறவன் இந்த அறிவோடு இருந்தால் தான் அன்பு தேவனுடைய சனமே, இந்த திரு மதியினிடத்தில் தோற்க வேண்டும், மதி திருவினிடத்தில் தோற்றால் தான் அவர்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் கிடைக்குது. என்ன ப்ரமோஷன் தெரியுமா? தாய் என்கிற ப்ரமோஷன், தகப்பன் என்கிற ப்ரமோஷன். நான் தோற்க மாட்டேன் என்று சொல்லி, நான் என்று சொல்லி நிற்பாய் என்றால் குடும்பத்திலே விருத்தி இருக்காது. என் அன்பு தேவனுடைய சபையே, உனக்காக நீ தோற்கிறாய் என்றால் ஏன் உன் பிள்ளைகளுக்காய் நீ தோற்கக்கூடாது? எதிர்காலத்திற்காய் நீ ஏன் தோற்கக்கூடாது? இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளாய் ஏன் பிரச்சனைகள் தெரியுமா? நான் என்று சொல்லி சுயம் மேலோங்கி எழும்புகிறபடியினாலே அன்பு தேவனுடைய சனமே, நீ திருவாயிருந்தாலும் சரி மதியாயிருந்தாலும் சரி, மதி என்பதற்கு பொருள் என்ன தெரியுமா? அழகு, அறிவு. என்னிடத்தில் அழகிருப்பு என்பதற்காக கணவனை மதிக்காமல் இருக்கக்கூடாது. நீங்கள் சொல்லிச்சு சண்டைக்காரியோடு மேல வீட்டில் நான் இருக்கிறதை காட்டிலும் வனாந்திரத்தில் இருப்பது நல்ல. அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தருக்காய் நிற்பாய் என்றார். கணவனுக்காய் மனைவி நிற்க வேண்டும், மனைவிக்காய் கணவன் நிற்கிறதான நேரத்துல அவர்கள் குழந்தைகளாய் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு குழந்தைகளாய் இருக்கிற குடும்பத்துல பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. நான் குழந்தையா இருந்த போது குழந்தைய போல பேசணும், நான் புருஷனான பொழுதோ குழந்தை கேட்டவையில நான் என்ன பண்ணணும்? விட்டுறணும். கல்யாண புதுசுல நம்ம எப்படி வேணாலும் வெளியே சுத்தி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் வந்து விட்டார்கள். உலகம் என்னை பார்க்கிறது, வீட்டிற்குள்ளாய் பிள்ளைகள் என்னை பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு ஏற்ற நீதியில் நான் நடந்து கொள்ள வேண்டும். இல்ல நான் இன்னைக்கும் அன்னைக்கு போலதான் இருப்பேன்னா அது உத்தி சுவாதீனம் உள்ள குழந்தைன்னு சொல்லி பைத்தியம் என்று சொல்லி உலகம் முத்திரை குத்திவிடும். அன்பு தேவனுடைய சனமே, வேதம் சொல்லுகிறது நாம் இனி குழந்தைகளாயிராமல் நன்றாக கவனிங்க. நீ குழந்தையா இருந்தனா நிறைய பேர் போதிக்க வருவான், எப்படி ஆதாம் ஏவாளுக்கு நடுவாய் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாங்க, அந்த கொஞ்சம் கேப்பு தான். புதிய இருதயத்தை பெற்றுக்கொண்ட சவுலுக்கு ஆண்டவர் எப்படி மாறினார் என்பது தெரியாது. நம்மில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் தான் கெடுத்து போடுகிறோம். வேதம் சொல்லுகிறது சூதும் வஞ்சிக்கிறதற்குமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே, இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி களைகள் உள்ளே விதைக்கப்படுகிறது. என் அன்பு தேவ சபையே, என் அன்பு தேவ குடும்பமே, சோக்கிறது. நீ குழந்தையா இருப்பனா அநேக வசனத்தின் மூலமாய் பேசுவாங்க, இது இப்படிதானே இருந்தது, இவர்கள் ஏன் இப்படி சொல்றாங்க, அவர்கள் உங்களைத்தான் சொல்லுகிறாங்க. அன்பு தேவனுடைய சனமே, அவர்கள் உங்களை சொல்லவில்லை, சபையிலே சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஊழியக்காரன் கர்த்தரிடத்திலிருந்து தலையின் இடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை
சபைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் நன்றாய் கவனிங்க. இன்னைக்கு நீ அலைந்து கொண்டிருக்கிறாயா? தேவனுக்காய் வேதத்தை வாசித்தாய், தேவனுக்காய் ஜெபத்தை செய்த நேரத்துல உன் ஸ்தானத்துல நின்றாய். இன்றைக்கு கடனை பார்த்து அலைந்து கொண்டிருக்கிறாய், தேவை நிமித்தமாய் அலைந்து கொண்டிருக்கிறாய், யார் எனக்கு உதவி செய்வார் என்று அலைந்து கொண்டிருக்கிறாய். நீதிமொழிகளில் வசனம் அழகாய் கற்றுக் கொடுக்கிறது, தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறார். உனக்கான ஸ்தானம் உன் குடும்பத்தில் உண்டு. தகப்பன் என்கிற ஸ்தானம், கணவன் என்கிற ஸ்தானம், அப்பா என்கிற ஸ்தானம், மனைவி என்கிற ஸ்தானம், இதை இழந்து விடாத. ஏனென்றால் ஆதாமிற்கும் ஏவாளுக்கும் நடுவாக சர்ப்பம் வந்தது போல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவாக ஏது வந்தாலும் அது சர்ப்பமே. என் ஆண்டவர் சொல்லுகிறார், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஒரே மாம்சமாய் இருக்கும் என்றால் பார்வைகள் நான்கு என்றாலும் உன் பார்வை இரண்டாய் இருக்க வேண்டும், கரங்கள் நான்காய் இருந்தாலும் சைகைகள் ஒன்றாய் இருக்க வேண்டும். இப்படி எந்த குடும்பம் ஆண்டவர்க்காய் திறப்ப நிற்கிறதோ அந்த குடும்பம் கர்த்தர்க்காய் உயர எழும்பும். விசுவாசிக்கிறியா? அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, 15 வசனத்தை வாசிங்க, நன்றாக கவனிங்க. அன்புடன், இந்த அன்பு பரஸ்பர அன்பு, கணவனுக்குள்ளாய் இருக்க வேண்டும், மனைவிக்குள்ளாய் இருக்க வேண்டும். இவைகள் நிகழ்காலங்கள். இந்த அன்பை நிகழ்காலம் கூட்டி கொடுக்கிறதான நேரத்திலே எதிர்காலங்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறது, அது அன்பில் வளர்கிறது. வேதம் சொல்லுகிறது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்கள். நன்றாக கவனிங்க, தலையாறு கிறிஸ்து. இங்கிருந்து தான் வார்த்தை வருது, பரலோகத்துல இருந்து. இது வெறும் கழுத்து தான். உனக்கும் ஆண்டவருக்கும் நடுவாக இருந்து பேசுகிறவன் தான் நான். அன்பு தேவனுடைய சனமே. வேதம் சொல்லுகிறது, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நான் வளர்கிறவளாய் இருக்கும்படியாக. அப்படி செய்த நீ குழந்தையா இருக்காத. என் ஆண்டவர் கொடுக்கிறதான களங்கம் இல்லாத ஞான பாலாகிய வசனத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ எடுத்துக்கொண்டால் தான் நீ வளர்ந்து கொண்டே இருக்க முடியும். நீ வளராமல் இருப்பாய் என்றால் அந்நிய போதனைகள், அந்நிய சத்துருக்கள், உன்னை உள்ளப்பள்ளுகிற ஆலோசனைகள், தொபியாக்கள், சன் பல்லாத்துகள் எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். நீ விழுந்து போவாய். எச்சரிக்கை. அடுத்தது வேதம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்துல 22 வசனத்தை வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்க, கோபம் வைராக்கியம் எல்லாம் இருந்துச்சா, முந்தின நடக்க வேண்டாம். முந்தின ரசத்தை பார்க்கலாம், பிந்தின ரசம் சுவை உள்ளதா இருக்கும் என்றால் இந்த பிந்தின கற்சாடியிலே என் ஆண்டவரின் வேதம் கலக்கப்பட்டிருக்கிறது. என் ஆண்டவருடைய செபங்கள் இந்த கற்சாடிக்குள்ளாய் இருக்கிறது. அந்நிய போதகங்கள் உள்ளே வருவதில்லை, தேவையில்லாத சத்தியங்கள் உள்ளே வருவதில்லை. மற்ற குடும்பத்தை குறித்து, மற்றவர்களை குறித்து ஒருவர் பேசுகிறார்கள் என்று அப்பாலே போசாத்தானே என்று சொல்லத்தக்கதாக. ஏனென்றால் சபையில் இருப்பது எல்லாமே என் குடும்பம் தான். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன பண்ணணுமா, களைந்து போட்டு கிறிஸ்துவுக்குள் இருப்பாய் என்றால் முந்தினவைகள் ஒளிந்து போக வேண்டும். முந்தின ஆதாம் உன்னிலிருந்து கடந்து போக வேண்டும். பிந்தின ஆதாமே நாண்டவர், என் நாண்டவரை நீ தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் வாழ்க்கையை புதிதாய் மாற்றுவார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 23, உங்கள் உள்ளத்தில என்னாவி, கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அல்ல, என் ஆண்டவர் இருதயத்தை ஏவி கொண்டிருக்கிறாரே புதிய ஆவி, என் கற்சாடிய நான் கழுவி எல்லா பழையவர்களை வெளியே ஊட்டிட்டேன். என் ஆண்டவர் நிறைவானவராக நீ ஊற்றப்பட வேண்டும். என் கற்சாடியை ஆண்டவர் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார், என் இருதயத்தை ஆண்டவர் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார், என் இருதயத்தை ஆண்டவர் ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய சனமே, நீ காணிக்க செலுத்துவதற்கு முன்பாக உன் சகோதரனில் குறை இருக்கும் என்றால் அவனோடு ஒப்புரவான பிற்பாடு நீ வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ காணாத சகோதரன் ஊர்ல இருக்கிறான், எங்கேயோ இருக்கிறான், கண்ட சகோதரன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறானே, அவனிடத்தில் நான் கோபப்படக்கூடாது, ஒப்புரவாக வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள்ளா இருப்பேன் என்றால் எனக்குள்ளாக மார்க்க பேதங்கள் இருக்கக்கூடாது. அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 24, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். நம்ம இன்னும் நியாயப்பிரமாணத்தை பேசுறோம், ஆதாம் ஏவாள் இல்ல,
yen aandavar endraki baliyai marithaaro avar pudhiya aadamai unakkaga pudhiya srishtiyai koduthirukkar satruvan edathilirundhu tan rathathai koduthu avar unnai vilaiyaga வாங்கி இருக்கிறார் என்பதை மறந்து போகாத வேதம் சொல்லுகிறது புதிய மனுஷனை தரித்து தரித்து கொள்ளுவாய் அல்ல தரித்து கொள்ளுங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே ஆண்டவர் உன்னை புதிதாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார் உன் இருதயத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார் உனக்குள்ளா இருக்கிறதான குரோதங்களை எடுத்து போடுகிறார் உனக்குள்ளாக இருக்கிற வைராக்கியங்களை நீக்கி போட்டுக் கொண்டிருக்கார் பரிசுத்த ஆவியானவர் உன்னிலே அசைவாடுவதற்கு நீ இடம் கொடு அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க 27 பிசாசுகளுக்கு அல்ல ஆண்டவர் சொல்றாரு பிசாசுக்கு சில நேரத்துல நன்றாக ஆண்டவருடைய வார்த்தைகள் வரும் ஆனா முடிஞ்ச உடனே இதுக்கு யாருக்கு பேசுறாங்க தெரியுமா பிசாசுக்கு இடம் கொடுக்காத அப்பாலே போ சாத்தானே என் ஆண்டவர் வனாந்திரத்துக்கு பசியா வரும்போது தான் சோதனைக்காரன் வருவான் நீ கலங்கி போயிருக்கிற நேரத்துல தான் உன் மனதிற்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிறதான தந்திரக்காரன் வருவான் அன்றைக்கு சர்பத்தின் மூலமாய் பிசாசு உள்ளே வந்தா இன்றைக்கு யார் மூலமாய் வருவான் என்பது தெரியாது சபையே விழித்திரு கர்த்தருக்குள் தரித்திரு கர்த்தரின் சர்வாயுத வர்க்கங்களை தரித்தவனாய் காணப்பட்டு கொண்டரு அப்பொழுதுதான் ஆண்டவர் உன் கற்சாடிகளை புதிய கற்சாடியாய் மாற்றிக்கொண்டிருப்பான் அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க வாசிங்க கொலோசியர் 2 கொலோசியர் 2 4 வசனத்தை வாசிங்க கொலோசியர் 2 4 வசனம் ஒருவர் நன்றாக கவனிங்க இவ்வளவு நேரம் நாம் நாங்கள் என்று பேசுகிறதான ஆண்டவர் பிசாசுக்கு இடம் கொடாதுங்கள் என்று சொன்னவர் பவுலின் அழகாக எழுதுகிறார் ஒருவனும் என்ன வசனம் வசனம் ஒண்ணு இருக்குது ஆனா நயவஞ்சகமான வசனம் ஒண்ணு இருக்கு நயவசனத்தினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிற நல்ல நிலத்துல விழுந்தாதாம்பா அது 100 மடங்கான பலனை கொடுக்க முடியும் சிலது வழி அருகே விழுந்துருச்சு சிலது கற்பாறைகளை விழுது சிலது முள்ளுள்ள இடத்துல விழுது அன்பு தேவனுடைய சனமே நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை சத்ருவானவன் களைகளால் விதைக்காத படிக்கு நய வசனிப்புகள் உனக்குள்ளாக வராத படிக்கு இதை ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அடுத்தது வேதம் சொல்லுகிறது வாசிங்க கொலோசியர் 3 கொலோசியர் 3 பத்தாம் வசனத்தை வாசிங்க தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும் படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர் பாருங்க நீ தரித்து கொள் என்று சொன்னவர் இப்ப என்ன சொல்றாரு உன்னிடத்துல நயவசனிப்பு வராமல் இருக்கும் என்றால் நீ அதை தரித்து கொண்டிருக்கிறாய் எப்பொழுது நயவசனிப்புக்கும் பிசாசுக்கும் இடம் கொடுக்கிறாயோ உன் பரிசுத்த வஸ்திரத்தை நீ களைந்து போடுகிறாய் அன்பு தேவனுடைய சனமே சவுலை தெரிந்து கொண்டதும் ஆண்டவர் தான் சவுலை புறம்பே தள்ளினது சாமுவேல் அல்ல புறம்பே தள்ளினது யாரு சொல்லுங்க யார் புறம்பே தள்ளினார் கர்த்தர்தான் புறம்பே தள்ளினார் என் ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல ஊழியக்காரன் மனஸ்தாபப்படுவான் ஆனா ஆண்டவர் மனஸ்தாபப்பட மாட்டார் அன்பு தேவனுடைய சனமே உனக்கான ஸ்தானம் இருக்கிறது குடும்பத்துல உனக்கான ஸ்தானம் இருக்கிறது வேலை ஸ்தலத்துல உனக்கான ஸ்தானம் இருக்கிறது சபையிலே அதை உறுதியாய் பிடித்துக்கொள் அநேக ஆலோசனை வரும் சன்பந்தாத்து வருவான் தொபியா வருவான் உனக்கு தெரியணும் என் சபை எப்படிப்பட்டது அன்பு தேவனுடைய சனமே சபையின் அளவை பார்க்காது சபைக்குள்ளா இருக்கிற சத்தியத்தின் அளவை பா ஊழியக்காரன் பக்குவப்பட்டிருக்கிறான்னு பார்க்காத எனக்கு அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் இருக்கிறதா அன்பு தேவனுடைய சனமே ஊழியக்காரனுக்கு மார்க்கு போடுறதை விட்டுட்டு ஆண்டவரே என் வாழ்க்கை உமது கரங்களிலே எப்படி இருக்கிறது நீதிமொழியில் அழகான வார்த்தையை பார்த்தோம் மனிதனுடைய இருதயம் கர்த்தருடைய கைகள்ல எப்படி இருக்குதா நீர்கால்கள் அல்லவா அந்த நீர்கால்கள் எங்கே பாய்ந்து கொண்டிருக்கிறது அதை யாரும் பிளாக் பண்ணக்கூடாது நான் கனித்தரும் திராட்சை செடியை போல் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிரு ஒத்தாசைகள் அவரிடத்துல இறங்கி வந்து கொண்டிரு விசுவாசிக்கிறீங்களா அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க 2 வாசிங்க கொலோசியர் 3 கொலோசியர் 3 18 வசனத்தை வாசிங்க மனைவிகளை இன்னைக்கு நிறைய மனைவிகள் வந்திருக்கிறாங்க கணவன்மார்கள் வந்திருக்கிறாங்க சபையிலே ஆண்டவர் குடும்பத்திற்கான வார்த்தையை பேசுகிறார் மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷர்களுக்கு என்ன பண்ணுங்க கீழ்படிங்கன்னு அர்த்தம் என்ன தெரியுமா நீ கீழே இறங்கணும்
அன்பு தேவனுடைய சனமே ரெபேக்காளுக்கு நல்ல ஒரு ஈசாக்கு வேண்டும் என்றால் ஊழியக்காரன் வருகிறதான நேரத்தில் குடத்தை எடுத்து அவள் துறவிற்கு இறங்கி போக வேண்டும். கீழே இருக்கிற படிக்கு அவள் இறங்கி சென்று உள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை மதிய உனக்கான அறிவை கொண்டு நீ உள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை கீழே இறங்கி போனால்தான் எடுத்து கொண்டு வர முடியும். மனைவிகளே, நீங்கள் புருஷனுக்கு என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, கீழே இறங்கி போனாதான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அன்பு தேவனுடைய க்ஷணமே, கர்த்தர்க்காய் உன் வாலிபத்தை ஆண்டவருக்காய் கொடுத்துப்பார், எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, எதிர்காலத்துல கணவனோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுவாய் என்றால் கணவன் உனக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளின் படியாக அவனுக்கு செவி கொடு, அவன் உன்மேல் பிரியப்படுகிறவனாய் இருப்பான். கர்த்தருக்குள் அவன் இருக்கிற நேரத்துல அவனுக்கு நீ கீழ்படுகிறதான நேரத்துல உன் வாழ்க்கையிலே எல்லாம் புதியவைகளாய் மாறிக்கொண்டிருக்கும். அடுத்த வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் காரியம் ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார். அடுத்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, வாசிங்க. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூர்ந்து கீழ்ப்படிதல் அங்கே இருக்க வேண்டும். அன்பு யாரிடத்தில் இருக்க வேண்டும் சொல்லுங்க, அன்பு யாரிடத்தில் இருக்கணும் சொல்லுங்க. நம்ம தாங்க லவ் பண்ணணும், நம்ம தாங்க அன்பை காட்டணும், நம்ம தாங்க நேசிக்கணும். ஏனென்றால் உன்னிலிருந்து ஒரு அவயம் தான் வெளியே மனைவியாக உன்னிடத்தில் இருக்கிறாள். அவள் அன்பு செய்ய மாட்டாள், அவள் கீழ்ப்படிவாள். அன்பு உன்னிடத்திலிருந்து கடந்து போகிறதா இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய சனமே, ஆண்டவருக்கு சபை கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு சபை கீழ்ப்படுகிற நேரத்திலே ஆண்டவர் உன்னிடத்தில் அன்பு செய்கிறவராய் இருப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் என்ன பண்ணாதீங்க, கசந்து கொள்ளுவாய் என்றால் கணவனும் மனைவியும் சேர்ந்ததுதான் ஒரு கற்சாடி. இது அநேகருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா, நான் ஒரு கற்சாடி, என் மனைவி ஒரு கற்சாடி. இல்லை, அவர்கள் ஒரே சரீரம் என்றால் அவர்கள் ஒரு கற்சாடி தான். நீ கசந்து கொள்ளுவாய் என்றால் கசப்பானதை உன் கற்சாடிக்குள் நீ வைக்கிற. அவள் கீழே இறங்கி சென்று துறவிலிருந்து எடுத்துக்கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள் கசப்பாய் மாறி போகிறது. இன்றைக்கு குடும்பங்கள் கசந்து இருக்கிறது என்றால் என் அருமை புருஷன்மார்களே, மனைவியின் மீது என்ன பண்ணாதீங்க, அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாமல் இருங்கள். வேதம் அடுத்தது சொல்லுகிறது, ஒருவர் எடுத்தவர்கள் வாசிங்க, எபேசியர் 1 எபேசியர் 5 எபேசியர் 5:22 எபேசியர் 5:22 மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, கொஞ்சம் சத்தமா படிங்க யாராவது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். அடுத்தது அப்படியே 28 பிரதர், சாரி 28 இல்ல இல்ல 28 அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக, ரெண்டு கற்சாடியா பார்க்காதீங்க, அவ ஒரு பாத்திரம், நான் ஒரு பாத்திரம். இதனாலதான் எப்படி இருக்கு தெரியுமா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள அது ஒரு அணியா நிக்குது, அது ஒரு பிள்ளைய சேர்த்துக்கும், இவங்க ஒரு பிள்ளைய சேர்த்துப்பாங்க. அப்பா என்ன சொன்னாரு இவங்க கேட்பாங்க, அம்மா என்ன சொன்னாங்க, வீட்டிற்குள்ளாக மார்க்க பேதங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. மனைவியே ரெபேக்காளாய் மாறிவிடாது, ஒரு பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாத, ரெண்டோ நீ பெத்ததுதான், மூணா இருக்க மூணைய நீ பெத்ததுதான். ஈசா கூட இருதயம், ஈசா கூட எது அன்பு நிறைந்தது, அதுக்கு அன்பு செய்ய தெரியும். ஆனா ரெபேக்காளோட எலும்பு இருக்கு பாத்தியா, அது ரொம்ப ஞானமானது. ஏன்னா ஈசாக்கையும் மாற்றி விடுகிறதான பக்குவம் இந்த எலும்புக்கு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா, கணவனும் மனைவியும் இசைந்து ஒவ்வொரு காரியங்களை செய்ய வேண்டும். பிள்ளைகளை ஏமாற்றுகிறவளா இருக்கக்கூடாது. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, அப்படியே புருஷர்களும் வாசிங்க பிரதர், தன் மனைவியில் அன்பு கூறாதவன் தன்னில் தான் எப்படி அன்பு கூற முடியும். ஏன்னா என் சரீரத்தை என்னால் நேசிக்க முடியவில்லை என்றால் நான் என்னை எப்படி நேசிக்க முடியும். அதே அதிகாரத்தில் வாசிங்க, 29 வாசிங்க, தன் சொந்த மாம்சத்தை. அப்ப ஒரு கற்சாடி என்னன்னா நீங்கதான், நீயும் உன் மனைவியும் தான் அந்த கற்சாடி. வேதம் சொல்லுகிறது, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒருவன் ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை
என்ன பண்றான் போஷித்து காப்பாற்றுகிறான் உன்னை நம்பி வந்தவள் அவள் என்னைக்கு அவங்களை பார்த்து சொல்லாத நான் உனக்கு சோறு போடுறேன் அவளுக்கு அந்த கீழ்ப்படிந்து இருக்கிறான் நீ அவளை கூட்டிட்டு வரும்போது தன் தகப்பனை விட்டா தன் தாயை விட்டா தன்னோடு இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு நீ தான் தகப்பன் நீ தான் தாய் என்று உன்னை நம்பி வந்தாலே அவள் மனநோத பேசாத நான் தான் உனக்கு சோறு போடுறேன் நான் உன்னை இன்னைக்கு வெளியே போ சொல்லிட்டேன்னா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா சொல்லாத வேதம் சொல்லுகிறது தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே உன் மாம்சத்தையே நீ பகைத்து கொண்டிருக்கிறாய் உன்னோடு நீ போராடி கொண்டிருக்கிறாய் ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள போய் பாருங்க எங்கே கணவனுக்கு மனைவிக்குள்ளாக உண்மையான அன்பு இருக்கிறதோ எங்கே ஆண்டவருக்கும் ஒரு சபைக்கு நன்றான உறவு இருக்கிறதோ அந்த சபை தலைத்து கொண்டிருக்கும் அந்த குடும்பங்கள் தலைத்து கொண்டிருக்கும் இன்றைக்கு மற்ற வாரங்களை காட்டிலும் இன்றைக்கு என் சபை தலைத்திருக்கும் என்றால் வருகிற நாட்களிலே கர்த்தர் உன் குடும்பத்தை தளக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து அன்பு தேவனுடைய சினமே என் சபை தளைக்கிறது என் சபை பூத்து குலுங்குகிறது உன் குடும்பத்தையும் கர்த்தர் பூத்து குலுங்க வைப்பா கர்த்தருடைய ஒப்புரவாக்க வேண்டும் என்று கர்த்தருக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உன்னை இங்கே உட்கார வைத்து காரியங்களை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அதே அதிகாரத்துல 31 வசனத்தை வாசிங்க இதன் நிமித்தம் மனுஷன் தன் நன்றாக கவனிங்க ரெண்டு காரியம் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே கச்சாடியா இருக்கணும் அங்கே கசப்பு இருக்க கூடாது அங்கே அன்பு இருக்கும் என்றால் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறதான நேரத்தில் என் பாத்திரம் நிரம்பி வழியா சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி உண்டாயிருக்கும் இன்றைக்கு நீயே சத்ருவாய் மாறுகிறாயே உன் குடும்பத்திற்குள்ள இருவரும் இரு அணிகளாய் நின்று கொண்டிருக்கிறீங்களே கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு மத்தியில எப்படி பந்தியை உண்டாக்குவாரு அன்பு தேவனுடைய சனமே உனக்கு நடுவாய் உன் தாய் தகப்பனும் இருக்கக்கூடாது ஏன்னா நீ ஒரே சரீரம் வீட்டுக்கு வந்த பிற்பாடு மனைவிக்கு கணவனின் தாய் தகப்பன் தான் அவருக்கு தாய் தகப்பனாய் மாறணும் அதே போல கணவனுக்கு மனைவியின் தாய் தகப்பன் தனக்கு அவர்கள் தாயும் தகப்பனும் என்று எண்ணுகிற எண்ணங்கள் வர வேண்டும் அப்போ இதுல என் ஒரு காரியம் இருக்கிறது நான் என் தகப்பனையும் தாயையும் விட்டு நான் பிரிந்து வந்துட்டேன் அப்ப என் தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் நன்மைகளை செய்யக்கூடாதா வேதத்திலிருந்து பேசுகிறேன் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது 32 வசனத்தை வாசுங்க இந்த ரகசியம் பெருசு நிறைய குடும்பத்துல இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா நீ என்னால ஒண்ணுதான் ஆனா நான் உன் குடும்பத்துக்கு செய்யணும் அன்பு தேவனுடைய சனமே நீ ஆண்டவர் உன்கிட்ட சொன்னது பிரிஞ்சு வந்துரு இவர்களோடு இசைந்துரு ஆனா நீ ஆசீர்வாதிக்கப்பட்டவனா இருக்கணும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தால்தான் உன் தகப்பனையும் தாயும் போஷிக்க முடியும் நீயே ஆசீர்வதிக்கப்படவில்லையே உன் தகப்பனை தாயை எப்படி போஷிப்ப அவங்களுக்கு தேவை இருக்கு கேட்பாங்க எஸ் ரைட் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதற்கான காரியங்களை நீ சம்பாதித்து இருக்க வேண்டும் அவர்கள் முதுமை வருவதற்கு முன்பாக நம்ம என்ன பண்றோம் தெரியுமா என் அம்மா கேட்டுட்டாங்க எங்க அப்பா கேட்டுட்டாங்க என் அண்ணன் கேட்கிறாங்க என் தங்கச்சி கேட்கிறாங்க என் அக்கா கேட்கிறாங்க மாமா கேட்டாரு மச்சான் கேட்டுட்டாரு கடன் வாங்குகிறார் எப்படி திரும்ப செலுத்த போகிறார் உன் குடும்பத்தை நீ வனாந்திரத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறாயே என் அன்பு தேவனுடைய சபையே முதலாவது உன் குடும்பத்தை கவனி உன் எதிர்காலத்தை பாரு உன் எதிர்காலத்தை பார்க்கவில்லை என்றால் இந்த எதிர்காலங்கள் எங்க நிற்கும் வீடு மாஸ்தியம் சொல்லுங்க யார் வைக்கிற சுதந்திரம் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம் அடுத்த வார்த்தை சொல்லுது பிதாக்கள் இதெல்லாம் செஞ்சிருவாங்க புத்தி உள்ள மனைவி யார் அருளங்க இவ அந்த புத்தி உள்ள மனைவின் இடத்தில் கசந்து கொள்ளுகிறாயே கீழ்ப்படுகிற வேண்டியதான கணவனை நீ கோபித்துக் கொள்ளுகிறாயே இந்த குடும்பத்திற்குள்ளாக எப்படி ஆசீர்வாதங்கள் உருவாகும் என் அன்பு தேவனுடைய சபையே நீ கிறிஸ்துவுக்குள் இருப்பாய் என்றால் பழையவர்கள் கோபங்கள் ஒழிந்து போயிடணும் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் நோ பேசணும் ஏனென்றால் முடியாததை தான் ஆண்டவர் உன்னிடத்துல கேட்பார் அப்பொழுது நான் முடியாததையும் ஆண்டவர் உனக்கு முடித்து வைப்பார் இந்த ரகசியம் பெருசுல என் தகப்பன தாயை விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன் நான் எப்படி ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் வேதத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறேன் வாசிங்க ஆதியாகமம் 45 அதிகாரம் ஆதியாகமம் 45 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க பூமியில உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும்
பெரிய இரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பாற்றுகிறதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அன்பு தேவனுடைய சபையே, கணவனை மனைவி கிட்ட ஆண்டவர் அனுப்புகிறார் என்றால் பெண்ணாட்களிலே நீ உன் தகப்பனையும் தாயையும் ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக நீ அவளோடு போய் இசைந்திரு. உனக்கு அறிவில்லை, உனக்கு புத்தி இல்லை. சில நேரங்களிலே தறிக்கட்டு போய் இருப்ப. கல்யாணமான புதுசுல ஒவ்வொரு கணவன்மாரை யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்றைக்கு என் வாழ்க்கை எப்படி அழகாக இருக்கிறது, என் மனைவி என்னை எவ்வளவு அழகாக வைத்திருக்கிறாள் என்று சொல்லி ஒவ்வொரு கணவன்மாரை யோசிச்சு பாருங்க. அன்பு தேவனுடைய சபையே, திருவோடு மதி இருக்கும் என்றால் அங்கே ஆசீர்வாதங்கள் தலைத்து கொண்டு தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஒரு தகப்பனையும் தாயையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சிலரை ஊர்லேருந்து ஆண்டவர் அனுப்பியிருப்பாரு, சிலரை தூர இடத்திலிருந்து அனுப்பியிருப்பாரு. தகப்பனும் தாயும் ஒரு இடத்துல இருப்பாங்க. அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உன்னை முன்னே அங்கே அனுப்பினார். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது வேதம் சொல்லுகிறது, எட்டாம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு நன்றாக கவனிங்க. நீ எங்கே தொழில் செய்கிறாயோ, எங்கே உன் வீட்டை வைத்திருக்கிறாயோ, உன் தகப்பனையும் தாயையும் விட்டு நீ ரொம்ப தூரம் வந்திருக்கலாம். தேவன் தான் உன்னை அனுப்பினார். உன் கைகளின் கிரியையை என் ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஆசீர்வதித்து வருகிறார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும். எகிப்து தேசம்னா நீ என்னைக்கு எதையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறாயோ, இதுவரை என்னை கொண்டு வந்ததற்கு நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம் என்று ஆண்டவரிடத்திலே தாவீது சொன்னானே, இதுவரையும் ஆண்டவர் உன்னை நடத்தி வந்தார் அல்லவா, எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக வைத்தார். இருக்கட்டும், ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரா? இப்ப என்ன ஆசீர்வதித்தார்னு சொன்ன யோசிப்புகள் எல்லாம் கரங்களை தூக்கி எழுதிய சொல்லுங்க, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், நான் என் தகப்பனையும் தாயையும் ஆதரிப்பேன். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, அந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வரணும் தெரியுமா? வாசிங்க, ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் சீக்கிரமா என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாய் வைத்தார். அப்போ ஆண்டவர் உன்னை எங்க ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரோ அங்க நீ தரித்திரு. உன் தகப்பனையும் தாயையும் அவர்கள் வயதான காலங்களில நீ அவர்களை தேடி போக கூடாது. அவர்களை நீ கொண்டு வந்து உன்னோடு வைத்து நீ பராமரிக்கிறவனா இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? என் பிள்ளைய நான் கவனிக்காம விட்டுட்டேன், அவன் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், அவன் எப்படி இருக்கிறான்னு தெரியாது. ஆனா அவன் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்பதை உன் பெற்றோரின் கண்கள் காண வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய ஜனமே, தூரத்துல அவர்களை போஷிப்பதில்லை, பக்கத்துல வச்சு பராமரிக்கணுங்க. அதுதான் யோசேப்பின் ஆசீர்வாதம். உன் மனைவி சொல்லுவா, ஏன் மாமனார் எனக்கு அப்பா எனக்கு அம்மா, இப்படி கிடைக்கப்பட்ட மனைவிகள் உனக்கு இருக்கும் என்றால் நீ தான் பாக்கியசாலியான யோசேப்பு என்பதை மறந்து போவாங்க. அன்பு தேவனுடைய ஜனமே, ஆதரிப்பது என்ன தெரியுமா? நீ அவர்களை தேடி ஓடுவதல்ல, அவர்களை பக்கத்துல வச்சு பாரு. வேதம் சொல்லுகிறது, தேசம் முழுவதற்கும் என்னை அதிபதியாக வைத்தார். உன் வேலை ஸ்தலத்தை அதிபதியா வச்சிருக்கிறாரு. நீ வேலை செய்கிற இடத்துல ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கார். என் ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த ஆசீர்வாதத்திற்குள்ளாக நீங்களும் வாங்கப்பா, நீங்களும் வாங்கம்மான்னு சொல்லிட்டு நீ சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தாமதிக்க வேண்டாம், என்னிடத்துல வாரும். 27 வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரத்தில் 27. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போது. அன்பு தேவனுடைய சனமே, நீ வண்டியாரி ஓடாத, அவர்களை வண்டியை வச்சு வாங்கிட்ட கொண்டு வா. ஏனென்றால் உன் ஆசீர்வாதங்களை இறந்த காலம் பார்க்க வேண்டும். அன்பு தேவனுடைய சனமே, அவர்கள் பார்க்காத ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். அந்த ஆசீர்வாதத்திற்குள்ள அந்த தலைமுறைகள் வாழட்டும். அன்பு தேவனுடைய சனமே, உன் தகப்பனும் தாயும் உன் பக்கத்துல இருந்தாதா கடைசி காலத்துல ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நடந்த சங்கதிகள் என்ன தெரியுமா?
யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதான நேரத்திலே யோசேப்போடு இருந்தான். யோசேப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். உண்மையான யோசேப்பாய் நீ இருப்பாய் என்றார். நீ யாக்கோபை தேடி ஓடாதே. உன் ஆசீர்வாதத்திற்குள்ளாய் யாக்கோபாய் இருந்தாலும் சரி, ரெபேக்காளாய் இருந்தாலும் சரி, அவர்களை உன்னிடத்திலே அழைத்து அனுப்பு. வேதம் அங்கே சொல்லுகிறது, அவர்களை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. இன்றைக்கு உன் நிமித்தமாய் உன் தகப்பன் தாயின் உயிர்கள் உயிர்க்கப்பட வேண்டும் என்றால் அவர்களை தேடி நீ போகாத. உன் ஆசீர்வாதத்தின் காலங்கள் முடிவடைகிற வரைக்கும் திரு மதி ரெண்டு பேரும் ஆண்டவருடைய பாதத்தில் உண்மையாக உட்கார்ந்து காத்திருக்க. என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பன் தாயை மாத்திரமல்ல, உன் மனைவியின் பெற்றோரையும் கவனிப்பது உன் தலைமையில் உள்ள கடமை. ஆசீர்வாதம் என்ன கிடைச்சது தெரியுமா யோசேப்பிற்கு? அதையும் வாசிங்க, வாசிங்க. ஆதியாகமம் 49 ஆதியாகமம் 49 22 வாசிங்க. யோசேப்பு என்ன தரம் செடி? கனிதரம் செடி. நீ கனிதரம் செடியா இருக்கணும்னா அப்பா உன் பக்கத்துல உட்காரணும், உன் தலைமையில கைய வைக்கணும், அவர் ஆசீர்வதிக்கணும். அன்பு தேவனுடைய சனமே, எத்தனை ஆசீர்வாதங்களை நீ பெற்றாலும் உன் தகப்பன் தருகிற ஆசீர்வாதத்தை போல தீராது. அவர்கள் தூர தேசத்தில் இருந்த உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. அவர்கள் தூர இடத்துல இருந்தால் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஆடி ஓடி எல்லாம் ஓய்ந்த பிற்பாடு நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் உன் பக்கத்தில் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோசேப்பு தனித்தரும் திராட்சை கொடி, அவன் நீரூற்றாண்டையில் உள்ள என்ன தரும் செடி? தனி தரும் செடி. அடுத்தது அதன் கொடிகள் சுவரின் மேல் படணும். அடுத்தது வில்வீரர் அவனை மனமடிவாக்கி. உன்னை எத்தனை பேர் காயப்படுத்தணும்னு நினைச்சாலும் தகப்பனின் ஆசீர்வாதம் இதுதான். அன்பு தேவனுடைய சனமே, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவரே வாங்கடி சொல்லி கூப்பிடுறல, ஆண்டவரை தேடி வண்டிகளில் வந்தாயே, ஆண்டவரை தேடி வண்டிகளோடு சபைக்குள்ளாய் வந்தாயே. என் ஆண்டவர் உனக்காய் வந்து யோசேப்பே நீ கனி தரும் திராட்சை செடி, நீ கனி கொடுப்பானு என் ஆண்டவர் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை. நீ சர்ச்சைக்கு போனா பகைப்பாங்க, நீ ஒரே கர்ச்சாடின்னு சொன்ன உன்னை பகைப்பாங்க. யார் யோசேப்பை பகைச்சா தெரியுமா? வெளியே இருக்கிறவன் அல்ல, சொந்த சகோதரன். அன்பு தேவனுடைய சனமே, இன்றைக்கு உன் குடும்பத்திற்குள்ளாய் ஆண்டவருடைய யோசேப்பாய் வைத்து அன்னிக்கம் எதிர்த்துக்கு போனான். இன்றைக்கு ஆண்டவருடைய மிஸ்பாக்குள்ள வச்சிருக்கிறார். அன்பு தேவனுடைய சனமே, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றார் யாக்கோபுன் அருகே இருக்க வேண்டும். அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, 24 வாசிங்க. ஆனாலும் அவனுடைய வில் எப்படி நிற்கணுமா? உறுதி, ஷேக்காகாத, அலைஞ்சு தெரியாதே. கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இது, உனக்கான வார்த்தை. உன் வில் உறுதியாய் நிற்கணும். என் தகப்பனும் தாயும் என் அருகிலே நிற்க வேண்டும். அன்பு தேவனுடைய சனமே, தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் நான் அவர்களை கைவிட மாட்டேன். ஏன் என்றால் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொண்ட ஆண்டவருடைய அடிச்சூழலில் நடக்கிறன அவர்களையும் நான் போஷிப்பேன் என்கிறதான எண்ணங்கள் உனக்குள்ளாய் இருக்கும் என்றால் வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. ஆண்டவர் உன்னை பலக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அடுத்தது இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமான உன் குடும்பத்துக்கு நீதான் கன்மலை. இதை தியானிக்கிறாயே, இதை வாசிக்கிறாயே, இதை ஒவ்வொரு காரியங்களால் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிற யோசேப்பு நீதான் உன் குடும்பத்தின் கன்மலை. நடந்த காரியங்கள் என்ன தெரியுமா? யோசேப்பு தன் பிள்ளைகளை கூட்டிட்டு வரான். யாக்கோபு சொல்றான், உன் பிள்ளைகளை கூட்டிட்டு வாப்பா. முதல் பிள்ளை மனாசே, ரெண்டாவது பிள்ளை எப்ராயிம். முதல் பிள்ளைக்கு அவன் மனாசேன்னு ஏன் பேர் வச்சான் தெரியுமா? என் வருத்தம் நீங்குச்சு. ரெண்டாவது பிள்ளைக்கு அவன் என்ன பேர் வச்சான் தெரியுமா? என் தகப்பன் வீட்டை ஆண்டவர் மறக்க பண்ணினார். முதல் ஆசீர்வாதத்தை யாக்கோபு யாருக்கு கொடுத்தான் தெரியுமா? வீட்டுக்கு போனதுக்கு அப்பாட வாசிச்சு பாருங்க. யாக்கோப் யோசேப்பு கொண்டு வந்து நிறுத்துறான். யாக்கோபின் கரங்கள் இருக்கணும்னா மனசையின் மேல இருக்கணும், வலதுகரம். ஆனா இவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? எப்ராயின் மேல அவன் கரத்தை வைக்கிறான். அர்த்தம் என்ன தெரியுமா? எந்த மகன் தகப்பன் வீட்டை மறந்து தன் மனைவியோடு இசைந்திருக்கிறானோ அவனுக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்.
நீ ஒருவேளை இளைய மகனா இருக்கலாம். அன்பு தேவனுடைய க்ஷணமே. யாக்கோபுடைய ஆசீர்வாதங்கள். மறுபடி யோசேப்பு சொல்றான், அப்பா உங்களுக்கு கண்ணு தெரியல, நீங்க கையை வச்சிருக்கிறது மனாசே மேல, எப்ராயிம் மேல கையை வச்சிருக்கிறீங்க. யாக்கோபு சொல்றான், எனக்கு தெரியும்ப்பா, இவனும் பலப்பான், இவனும் பலத்து போவான், இவனை கடலில் பலத்தவனாயிருப்பான். ஏன் தெரியுமா, இன்றைக்கு இளையவனாய் இருந்தாலும் அன்பு தேவனுடைய சபையே, இன்றைக்கு உன் குடும்பத்திற்காக ஆண்டவர் காரியங்களை செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறாய். யோசேப்பே, உன் வில் முறிந்து போவதல்ல. எப்ராமை பலப்படுத்தின ஆசீர்வாதம், தகப்பன் வீட்டை மறக்க பணினபடினால் பரம தகப்பனின் ஆசீர்வாதங்கள் எதிர்காலம் பெற்றுக்கொண்டது. அன்பு தேவனுடைய சபையே, நீயும் உன் எதிர்காலங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் உனக்கு கொடுத்த மனைவியோடு மகிழ்ந்திரு. எப்படி ஈசாக்கு தன் மனைவியோடு மன மகிழ்ச்சியாக இருந்தானோ அதே போல நீ இருப்பாய் என்றால் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை எழுதிக்கோ, உன் மனசுல பதிய வைத்துக்கொள். ஒருவர் சத்தமா வாசிங்க, ஆதியாகமம் 49:25 25 வாசிங்க. யாருடைய தேவன்? உன் தகப்பன். அன்பு தேவனுடைய சனமே, உன் தகப்பன் உன் பக்கத்தில் இருப்பார் என்றால் என் ஆண்டவர் உன் காரியங்களை ஜெயமாய் செய்வார். ஏன்னா எல்லா ஆசீர்வாதங்களும் ஈஸியா வாங்கிடலாம். ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை வாங்குறது கஷ்டம். அதனாலதான் ரெபேக்காள் பொறுப்பு வழியை சொல்லி கொடுத்தார் யாக்கோபு. அன்பு தேவனுடைய சனமே, தகப்பனின் ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால் தகப்பனும் தாயும் தூர இடத்துல இருக்கக்கூடாது. அன்பு தேவனுடைய சனமே, எந்த பிள்ளையும் தகப்பனையும் தாயும் பக்கத்துல வச்சு பராமரிக்கிறதோ வேதம் சொல்லுகிறது, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் உன் தகப்பனையும் தாயையும் கனம்பன் தூரத்துல வச்சுட்டு இல்ல, உன் பக்கத்துல வச்சு. அடுத்தது வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் தகப்பனுடைய தேவனாயில அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராயில அப்படி ஆயிற்று. நன்றாக கவனிங்க, எத்தனை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்றைக்கு சபைக்கு தரார் பாருங்க. உயர வானத்தின் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும், அதாவது எதிர்காலத்தில் உன் மனைவியின் மூலமாக, அடுத்தது கர்ப்பங்கள் என்பது உன் பிள்ளைகள் மூலமாக உரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவர் யார் ஆசீர்வதிப்பா? ஒன்னை என்பதை உனக்குள்ளாக இருக்கிற விலா எலும்பையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்பு தேவனுடைய சனமே, சத்தியம் பெரியது. பொறுமையா வீட்டுக்கு போய் தியானிச்சுப்பார். ஆண்டவரே, நான் எங்கே தவறுகிறேன், ஆண்டவரே நான் எங்கே கசந்து கொண்டு இருக்கிறேன், நான் எங்கே கீழ்ப்படியாமல் இருக்கிறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பான் என்றால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் 7 அக்கினிச்சூளை 7 எனக்கு சூடாக்கப்பட்டது. அது நடுவேலாம் 7 ஆண்டவர் உன்னை பாதுகாத்தார்ல. 8 ஆண்டவர் உனக்கு புதிய துவக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே, உயர வானங்களின் ஆசீர்வாதங்களினாலும் ஆழத்தில் உண்டாகும் மூச்சுகளின் ஆசீர்வாதங்களிலும் ஸ்தனங்களின் ஆசீர்வாதங்களினாலும் கர்ப்பங்களின் ஆசீர்வாதங்களிலும் என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் ஆண்டவர் சொன்னது சொன்னது, என் ஆண்டவர் சொன்னது சொன்னது. பழையவர்கள் உள்ளில் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் வரும் காலங்களில் நீ செய்கிற கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.